கரெக்டாக பண்ணியிருக்காங்க அல்லாஹ்வுடைய கிருபையில். இது மூலமாக தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பள்ளியாசலையும் இந்த பணி நடக்கிறதுக்காக நிறைய துவா செய்யுங்க சஜிதா உண்டு இன்ஷா அல்லாஹ். பாருங்கள் 20 பேர் வந்துட்டாங்கிறாங்க. வெறும் அல்ஹம் சூரா மட்டும்தாங்க எழுதி வச்சுருக்காங்க முதல்ல. இன்னும் கொஞ்ச நாள் சாட்லாம் வச்சுருவாங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் தேவைகள் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அது லேசாக ஆகிறதுக்கு துவா செய்யுங்க. நேற்று 20 பேர் பார்த்தாங்க நான் அவங்களே சொல்கிறாங்க. அப்போ அல்ஹம் சூராவை நம்மளே யார்டையுமே சொல்ல இல்லை, அதை படித்து பார்க்குறாங்க. அந்த 20 பேரில் 15 பேர் படித்து பார்த்துருப்பாங்க. அது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. அவங்களுக்கு தான் நிறைய துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். என்னத்தை சொல்லியாச்சே தான் இந்த ஓதி ஊத வர்றாங்கல்ல மாறி மணி நேரத்தில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க அந்த இமாம் அந்த மசிதானவருடைய இமாம் சென்னையில் சென்னை பொறுத்தளவுக்கு பள்ளியாசல்கள் எல்லா பள்ளியாசல்களுமே வந்து ஜாதி மத பேதம் இல்லாம இந்த ஓதிட்டு தொழுதுட்டு போறவங்க வந்து இது ஓதி போதுனா நோய் நிவாரணமாக சொல்லிட்டு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அப்படின்னு நிற்கிறாங்க. அது சென்னையில் தான் பார்க்க முடியுது, மற்ற அவுட் ஆஃப் சிட்டியில் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. நிறைய நிற்கிறாங்க. இந்த சிந்தாதிரிப்பட்டையெல்லாம் போய் பார்த்தா ரோடில் வந்து ரோட்டில் டிராஃபிக் க்ராஸ் க்ளோஸ் ஆகுற அளவுக்கு நிறைய மக்கள் நிற்கிறாங்க. அப்போ அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய மக்கள் வராங்க. அவங்க வரும்போது ஒரு விதமான கலக்கத்தோடு வருவாங்க. குழந்தைக்கு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிட்டு அங்கே காமிச்சிட்டு இங்கே காமிச்சிட்டு கடைசியில் முடியாத கட்டத்தில் யாரோ சொல்லி நம்ம பள்ளியாசல்ல ஓதி ஊதுனா கேட்கணுன்றதுக்காக வேண்டி ஒரு ஆள் வந்திருந்தார். அன்னைக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு சமாச்சாரம், பிஜிஎம் நம்ம எங்கள் ஏரியாவிலுடைய அந்த இந்து முன்னணி இப்போ கூட விநாயகர் சதுர்த்தியினுடைய ரொம்ப முக்கியஸ்தர் அவர் விநாயகர் சதுர்த்தி நடத்துகிறார். அந்த ஏரியாவில் ஒரு 10 நாள் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து ப்ரோக்ராம் நடத்துனாங்க. அதில் வந்து ஆர்எஸ்எஸ்லேயே ரொம்ப முக்கியமான ஆளுன்னு சொல்லி சொன்னாங்க. அவருடைய மனைவி இப்போ குழந்தை தூக்கிட்டு வந்துருந்தான், குழந்தை தூக்கிட்டு வந்துருந்தாங்க. ரொம்ப நேரம் அதெல்லாம் படிச்சுட்டே இருந்தாங்க. இப்படி நிறைய ஆட்கள் வர்றாங்க, நிறைய மக்கள் வந்து போவாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் அப்படி வந்துட்டு அப்படி நின்று ஓதிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்க ரொம்ப கவலையோடு இருக்கும்போது நம்ம குழந்தைக்கு குணம் கிடைச்சிடாதா அப்படிங்கும்போது சூரத்தில் பார்த்தவனுடைய ஒரு வசனம் இல்லையா, ஈயாத்தின ஆகுது ஒய்யாத்தின் வசாயி, உன்னையே நாங்கள் யாரெல்லாம் வணங்குகின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம், எங்களுக்கு நீ நேர்வழி காட்டு அப்படிங்கக்கூடிய அந்த தமிழ் வசனம் தெரிஞ்சு வச்சு இவங்களை அறியாமல் அப்படி துவா செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ் வந்து அதை ஏற்றுக்கிடுவான். நம்ம எந்த விதமான தாவாவையும் செய்யாமல் அவங்களாகவே தாவாவை அல்லாட்ட கேட்கும்போது அவங்களாகவே நேர்வழி அல்லாட்ட கேட்கும்போது ஏற்றுக்கிறவானே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரியான ஒரு சில ஏற்பாடு பண்ணணும். அது மாதிரி இந்த இஸ்லாத்தை பற்றி குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது, விஞ்ஞானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சமாச்சாரங்கள் இந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதுதான் ஆஜியர் தான் கடுமையான ஒரு முயற்சி எடுத்து பண்ணியிருக்காங்க. அது வந்து எதிர்பார்த்த பட்ஜெட்டை விட அதிகமாகிடுச்சு. எதிர்பார்த்த பட்ஜெட்டை விட அவங்க எதிர்பார்த்தத விட ரொம்ப அதிகமாக செலவழிஞ்சு போச்சு. அதில் வந்து நிற்கிது அப்படி இன்ஷால்லா. எல்லாரும் இது மாதிரி எல்லா பள்ளியாசல்களையும் அந்த மாதிரி ஓத வர்றவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஓதி பார்க்க வர்றவங்களுக்கு இதாவை எத்தி வைக்க முடியுமா? ஏன்னா அவங்க பள்ளியாசல் வரைக்கும் வந்துட்டாங்க, வந்துட்டு விருந்தையோடு திரும்பி போகக்கூடாது. அவங்க பள்ளியாசலுக்கு வரலைன்னா பரவாயில்லை, நம்ம சொல்லலாம் நம்ம கடமை இல்லையோ என்னமோ நம்ம யோசிக்கலாம். பள்ளியாசலுக்கு வந்த பிறகும் கூட உண்மையான கொடுக்க வேண்டிய அந்த ஹிதாயத்தை கொடுக்காம உண்மையான நிவாரணத்தை கொடுக்காம சும்மா அவருக்கு ஓதி ஊதி அனுப்புறதுன்றது அவங்களை வந்து ஏமாத்து, அது மிகப்பெரிய ஒரு மோசடி. அந்த மாதிரி மோசடி இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இன்ஷால்லா. அது ஒரு நல்ல ஒரு முயற்சி, ஒரு பாராட்ட தகுந்த மாதிரியான ஒரு முயற்சி. அது எங்கள் விளையாட்டில் இப்போ தான் அது நடந்திருக்கு. நான் இப்போ தான் அந்த இமாமா சார்ந்தேன், அதுக்கு முன்னாடி அதுக்குள்ள முஸ்லீம் எடுத்துருக்கிறான். நம்மளுடைய முயற்சி அதில் எதுவுமே கிடையாது. அது அந்த கமிட்டி மெம்பர்களுக்கும் ஆதியாரமும் சேர்ந்து ரொம்ப கடுமையான முயற்சி எடுத்துருக்காங்க. துவாசிங் சார் அது இன்கம்ப்ளீட்டடாக நிற்கிது, அதை கம்ப்ளீட் ஆகணும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறீங்க, டைம் இருக்கு. சகோதரி யூசுப் பாய் ஒரு 5 நிமிஷம் டைம் கம்மியாக